வேலூர் மாவட்டத்தில் பெய்து வரும் மழையால் 8 ஏரிகள் முழுமையாக நிரம்பியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முழுமையாக நிரம்பிய ஏரிகளை வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி நேரில் சென்று ஆய்வு செய்து வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. 26 தற்காலிக முகாம்கள் தயார் நிலையில் இருப்பதாகவும், 23 தாழ்வான பகுதிகளை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மேலும் 750 இயந்திரங்கள் மற்றும் வாகனங்கள் தயார் நிலையில் உள்ளதாக வேலூர் மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டத்தில் பெய்து வரும் மழையால் 8 ஏரிகள் முழுமையாக நிரம்பியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் முழுமையாக நிரம்பிய ஏரிகளை மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி நேரில் சென்று ஆய்வு செய்து வருகிறார். இந்த நிலையில் 26 தற்காலிக முகாம்கள் தயார் நிலையில் இருப்பதாக மாவட்ட நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது. 23 தாழ்வான பகுதிகளை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும், 750 இயந்திரங்கள் மற்றும் வாகனங்கள் தயார் நிலையில் உள்ளன என்றும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பிராங்க்லின் இணைப்புள்ளார். பிராங்க்லின், வணக்கம். வேலூர் மாவட்டத்தில் 8 ஏரிகள் முழுமையாக நிரம்பியுள்ளன என்று கூறப்படுகிறது, இதன் முழு விவரம் என்ன? பிராங்க்லின், வணக்கம். இணைப்புலதான் இருக்கீங்க, பதிவு செய்யலாம். வணக்கம் ஸ்னேகா. வேலூர் மாவட்டத்தில் பெஞ்சல் புயல் காரணமாக இன்று அதிகாலை முதலே மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் ஆங்காங்கே மழை பெய்து கொண்டிருக்கிறது. தற்பொழுது வரை அந்த மழையானது தீவிர மழையாக பெய்து வருகின்றது. அதாவது 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திற்குள் தரைக்காற்று வீச வேண்டும் என்பதால் பொதுமக்கள் வெளியே வர வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் எச்சரித்திருந்தது. இந்த சூழ்நிலையில் தான் மாமல்லபுரம் காரைக்கால் இடையே கரையை கடக்க உள்ள நிலையில் வேலூர் மாவட்டத்தில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் தற்பொழுது வேலூர் மாவட்டத்தில் மழையின் தாக்கம் அதிகரித்து வருகின்றது. தற்பொழுது தனது ஆட்டத்தை துவங்கியுள்ளது பெஞ்சல் புயல் என்று கூறலாம். பிற்பகலிலிருந்து 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திற்கு தரைக்காற்று வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் வேலூர் மாவட்ட ஆட்சியர் பொதுமக்கள் தேவையின்றி யாரும் வெளியே வர வேண்டாம் என அறிவுறுத்தியிருந்தார். மேலும் பொதுமக்களுக்கு தேவையான முகாம்களும் தயார் நிலையில் தற்பொழுது உள்ளது. மேலும் இது வேலூர் மாவட்டத்தில் இந்த வடகிழக்கு பருவமழை கட்டுப்பாட்டு அறையும் துவங்கப்பட்டுள்ளது. அதற்கு கட்டணமில்லா தொலைபேசி எண்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. மேலும் தற்பொழுது பெஞ்சல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வேலூர் மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் மற்றும் மேலாண்மை இயக்குனர் விஜய் கார்த்திகேயன், வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி ஆகியோர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதன் அடிப்படையில் வேலூர் மாவட்டத்தில் நீர்வளத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள 101 நீர்நிலைகளும் ஊரக வளர்ச்சித்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள 132 நீர்நிலைகள் என மொத்தம் 233 நீர்நிலைகள் உள்ளன. இவற்றில் 9 நீர்நிலைகள் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. இதில் குறிப்பாக பொன்னை அணைக்கட்டிலிருந்து மேற்கு பிரதான கால்வாயிலிருந்து வெளியேறும் நீரின் காரணமாக அப்பகுதியில் உள்ள பெண்டுதாங்கல், கனகந்தாங்கல், பொம்ம சமுத்திரம், வீரவர்த்தாங்கல், வீரந்தாங்கல், வெப்பாலை, சீபாதநல்லூர் ஆகிய 7 ஏரிகள் முழு கொள்ளளவை எட்டியுள்ளன. மேலும் அகரம் ஏரியும் கீரைச்சாத்து ஏரியும் கொள்ளளவு நிரம்பியுள்ளது. பொன்னை அணைக்கட்டு மற்றும் அதன் மேற்கு பிரதான கால்வாயில் வெளியேறும் நீரின் காரணமாக நிரம்பியுள்ள ஏரிகளான வெண்டுந்தாங்கல், கனகந்தாங்கல், வீரவர்த்தாங்கல், வீரந்தாங்கல் ஆகிய ஏரிகளையும் பொன்னை அணைக்கட்டையும் வேலூர் மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். ஏரிகளிலிருந்து உபரி நீர் கால்வாயின் வழியே வெளியேறி செல்கிறதா என்பதை அவ்வப்பொழுது ஆய்வு செய்யவும், சுற்றியுள்ள குடியிருப்பு பகுதிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் நீர்வளத்துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளனர். மேலும் வேலூர் மாவட்டத்தில் மழையினால் தாழ்வான பகுதிகள் பாதிப்பு ஏற்பட்டால் அப்பகுதி மக்களை தங்க வைப்பதற்கு ஏதுவாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் 26 தற்காலிக முகாம்களும் தற்பொழுது தயார் நிலையில் உள்ளன. மேலும் மழை மற்றும் புயல் காற்றினால் ஏற்படும் இதர பாதிப்புகளான சாலைகளில் விழும் மரங்கள் அகற்றுதல் போன்ற பல்வேறு பணிகளுக்காக மர அறுவை இயந்திரங்கள், ஜென்ரேட்டர்கள், ஜேசிபி இயந்திரங்கள், புல்டோசர்கள், டிப்பர் லாரிகள் மற்றும் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் என மொத்தம் 751 வாகனங்கள் தற்பொழுது உபகரணங்களோடு தயார் நிலையில் உள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தற்பொழுது பெங்கல் புயலின் தாக்கமானது மழை வேலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை தீவிரமடைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ஸ்னேகா.
விவரங்களுக்கு நன்றி பிராங்க்ளின்.